ஸ்டீவ் தன்னுடைய கைகளில் இருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். லைட்டா பயமா தான் இருக்கு. நீ எடுத்துட்டாரு. ஆமா, இங்க எந்த ஆபத்து நம்ம கிளம்பி போயிடுவோம். இப்போ இந்த சிவப்பு டிஷர்ட் தான் அபினேஷ். அவர் தான் தீபாவளி வச்சு போகிறாரு. தீபாவளி தீபாவளி ஒரு அருமையான பண்டிகை. இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துல ஜோதியில் கொளுத்தி வைப்பாங்க. அதான் இந்த தீபாவளி மிகப்பெரிய அண்மை. தீபாவளி எல்லாருமே கொண்டாடலாம். நம்ம ஒற்றுமையா கை கோர்த்து விளக்கு உணர்த்துவோம். அவ்வளோதான், தீச்சு முடிச்சுப்போம். இது நம்மனா தான் நமக்கு பட்டாசு தரம் சொல்லியிருக்கான். மெய்யான நட்புக்குங்கே பிரிவில்லை என்றும் சொன்னானே. காலம் தோள்கள் கூட உரசி நடந்தோ குஸ்தி ஃபைட்டும் போட்டு ஒன்றாய் முஸ்தபாவும் பாடி வாழ்வை கடந்தோ. நாமே இவ்வளவு நடந்து இங்க ஒருத்தர் கடலை போட்டுட்டு இருக்கான். என்னச்சு இந்த காட்டு பயத்திலே இப்படிதான். மேல ஒரு வினோதமான ஜந்து ஒன்று படுத்திருக்கு. அதுக்கு மேல போறதுக்கு நம்ம நண்பன் கிட்ட உதவி கேட்போம். கையெழுத்து நண்பா, உனக்கு ஹைட்டு அதிகம்டா. அவங்க அந்த ஜந்துவை பார்ப்போம். எவன் செத்தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பத்துனுக்குறான். பரதேசியம் பாருங்க, மொழிய பாருங்களேன். என்னாச்சு? என்ன சொன்னாவோ? என்ன சொன்னாங்க வீட்டுல? என்ன தெரியுமா, இந்த கேமரா வீடியோ எடுக்க ஜோயன் மச்சான், நீ பண்றா இருக்க ஏன் பரவாயில்ல. இதை பேசு, சும்மா சொல்லிட்டு போல. சொல்லு, பேசு. இல்ல இல்ல, நீ தான் சொல்றியா? அடுத்த வருஷம் சொல்றியா? சாப்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படியே மியூசிக் இது பண்ணுங்க. நாங்க இருக்கிற இடம் நாகர்கோயில் ஒரு பெரிய பிளேஸ். இந்த தீபாவளி நாகர்கோயில் எங்களுக்கு இருக்கிற ஒரு 17 ஏக்கர்
விக்கியன் குரூப்ஸ் 17 ஏக்கர் ஸ்காட்டின் குரூப்ஸ் 14 ஏக்கர் ஸ்காட்டின் குரூப்ஸ் உள்ளது. மக்கள் இதை ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த இடம் அந்த கடைசி மாமரம் உங்களுக்கு தெரியல, ஏன்னா எனக்கும் தெரியல, அதான் எல்லக்கல். அங்கிருந்து உங்களுக்கு இங்க தெரியல, அந்த வீடு வரைக்கும் எங்களோட தான், நம்மளோடது. அங்க தெரிஞ்சு போத்தீஸ்க்கு அங்கதான் சொந்தக்காரங்க. இருக்கும் சொல்லுவாங்க. உலகத்தோட புத்திசாலி பத்தி நீங்க உங்களோட கருத்து என்ன? நீ சொல்லு சொல்லு ஏதாவது சொல்லு நான் புடிச்சுதான் இருக்கேன், விழுந்த இவனோட அவனு. அது ஒரு காட்டு பண்ணி நினைக்கிறேன், அது வாங்கி திருப்பி இவருதான் ஹைடெக் காலத்து ஆடு மேய்ப்பன் பாருங்க. ஆடு மேய்க்கிறதுக்காக அவர் கூட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் கையில ஒரு கம்பி வச்சிருக்காரு. ஆடு மேய்ப்பான் அபினேஷ். எல்லாரும் கொண்டாடனங்கிலும் பட்டைக்கு நிற்கண லோக்கல் சா, சந்தோஷம் சங்கடானங்கிலும் சந்திக்கு நிற்கண லோக்கல் சா. தங்கினதத்தோரு தங்கும் தங்கிர சங்கு வருத்து கொடுக்காமோ, தங்கினு வேண்டது தங்கானங்கிர சங்கு வருத்து.